வெல்கம் டு ரெனிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. வீட்டில் உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதும், ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். வாங்க, பொட்டேட்டோ ஃபிங்கர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு, 3 விசில் விட்டு வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். கட்டி இல்லாமல் மசிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் மத்து இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க, தண்ணி ஊற்றாமல். இந்த அளவுக்கு மசித்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன், 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன், 4 பூண்டு துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி, 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப சேர்த்துடாதீங்க, நமக்கு உருண்டை பிடிக்கும்போது உடைய ஆரம்பிச்சிடும். இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கையில் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டையாக ஃபஸ்ட்டு உருட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு உருண்டையாக உருட்டினதுக்கப்புறம் உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி அழுத்திக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தும் போது நமக்கு ஃபிங்கர் ஷேப்பில் கிடச்சிரும். இப்போ இந்த அளவுக்கு உருட்டினதுக்கப்புறம் 2 உள்ளங்கைக்கும் நடுவில் வச்சு மாவை இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்க்கும் போது இந்த மாதிரி ஷேப் கிடச்சிரும். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் திரட்டி வச்சுக்கலாம். எல்லா மாவையுமே இது மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். உருட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 7-8 உருண்டையை போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா நமக்கு போட்ட உடனே கருகி போயிடுமே தவிர உள்ளே வெந்திருக்காது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு, இப்போ நம்ம அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் அடிக்கடி திருப்பி விட்டுக்கோங்க. இது நீங்கள் சாஸ் கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இன்னும் வேகலை. இந்த எண்ணெயில் உள்ள பபுள்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், நல்லா கம்மியாயிடுச்சு, இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.